Till I hear him say. மேக்ஸிமம் நம்ம கிட்ட 2 ரூபாய் 3 ரூபாய் ரேஞ்ச்ல இருந்து வண்டிக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல்சோ இஎம்ஐ ஃபெசிலிட்டி கூட அவைலபிளா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். 60 ஓகே, அதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ட்ரக்கிங்லாம் அது பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்ச்சுனரு, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாடர்ன் கார்ஸ்ல எப்பவுமே நிறைய இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 60 சர்வீஸ் இருக்கா இன்னும்? ஏன்னா 120,000 வரைக்கும் சர்வீஸ் பேக் அவங்களே போட்டாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கியா சோனட் டீசல், ஆட்டோமேட்டிக் டீசல், 2021 மாடல் இது. ஆடி Q7 மெக்சிடிஸ் பென்ஸ் ML350 பென்ஸ் C220 BMW. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இருக்க கார் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 50 கடைக்கு மேல இருக்கும். இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாம் விற்பாங்க. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா லக்ஸுரி கார், ஸ்போர்ட்ஸ் கார் இந்த மாதிரி எல்லாமே இங்க கிடைக்கும். ஸோ இதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கடை கண்டுபிடிச்சு தான் வந்திருக்கும். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கார்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 2 lakh இருக்குமா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 கோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய லக்ஸுரி கார்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ BMW, கியா, மெர்சிடஸ் இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பேஸில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது, நிறைய எஸ்யூவிஸ் அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவளை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கூட வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல்சோ இஎம்ஐ ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் கார்ஸோட ஓனர்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம்ணா. ஸோ எத்தனை வருஷமாக நான் இங்கே கடை வச்சிருக்கீங்க? நான் இங்கேருந்து ஒரு 12 இயர்ஸாக இந்த மாடர்ன் கார்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். ஓகே. இங்கே கொளத்தூரில் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த செகண்ட் ஹேண்ட் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அது? ஆமாம் ஆமாம், இது இந்த ஏரியாவில் வரும்போது நாங்கள் வரும்போதெல்லாம் ஒரு ரெண்டு பேர் தான் இங்கே இருந்தோம் கார்ஸ் கண்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு இது கொளத்தூர் வந்து இப்போ சென்னையில் ஒரு கார் மார்க்கெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மாடர்ன் கார்ஸ்லாம் இங்கே கொளத்தூரில் நல்லா நேமோட நிறைய அவங்க கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையான காரும் இங்கே இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் அது குட் குவாலிட்டியான வெஹிக்கிளாக கொடுக்குறேன் நான். அதனால் கஸ்டமர்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கிறாங்க. நிறைய கார்ஸ்லாம் வெரைட்டிஸ் இருக்குது, ரேட்லாம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். எஸ்யூவி டைப்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் ஹைஃபை வண்டி இருக்குது, ஆடி, BMW, ஃபார்ச்சுனர், எக்ஸ்யூவி, இந்த மாதிரி இருக்குது. ஷிடான் டைப் வேணாலும் இருக்குது, இந்த வேற அப்போட்டா சிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கார் இருக்குது. ஹேட்ச்பேக்கில் ஒரு 3 lakh 4 lakh கொடுக்குறாங்க. அண்ட் இன்கேஸ் ஃபினான்ஸ் இல்லைனாலும் 90% வரைக்கும் உங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதனால தான் மாடர்ன் கார்ஸ் வந்துட்டு இந்த கார் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால தான் நம்மளும் இங்கே வந்திருக்கோம். ஸோ டக்கு டக்குன்னு போயிட்டு என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் நார்மல் கார்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ச்சுனர், அதுக்கப்புறம் எஸ்யூவி, அதுக்கப்புறம் லக்ஸுரி கார்ஸ்லாம் போக போக கவர் பண்ண போகிறோம். ஸோ அக்கா உங்ககிட்ட இருக்கிறதுல இப்போதைக்கு இதான் ஸ்டார்டிங் ரேட்டா? அப்புறமா மாறும், மாறும். ஒரு மேக்ஸிமம் நம்மக்கிட்ட 2 ரூபாய் 3 ரூபாய் ரேஞ்ச்லேருந்து வண்டிக்கு வரும். ஆனால் அட் ப்ரெசென்ட் இப்போ அந்த ரேஞ்சில் இல்லை. ஓகே, அதனால் இதுதான் இப்போதைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மக்கிட்ட. ஸோ இது என்னதுக்கா? இது வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ பெட்ரோல். ஓகே, பெட்ரோல். இது வந்து டைட்டானியம், அதாவது டுவல் ஏர் பேக், ஃப்ரண்ட்ல 2 டோர் பவர் விண்டோ எல்லாமே வந்துரும். செகண்ட் ஓனர், 2010 மாடல். ஓகே, பெட்ரோல் வெர்ஷன், 64 ஓடி இருக்கு. கோட்டிங் பிரைஸ் வந்து 260. கோட்டிங் பிரைஸ் 260. ஓகே, அதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்டு அக்கா சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் பார்த்தது வந்து பெட்ரோல், இது வந்து டீசல். ஓகே, ஃபோர்டு ஃபிகோ டீசல், ZXI மாடல். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும். சாரி, பவர் விண்டோ வராது, இது ZXI மாடலுங்கிறதுனால பவர் ஸ்டேரிங் வந்துடும். 2012 செகண்ட் ஓனர். ஓகே, 81,000 ஓடி இருக்கு. உங்களுக்கு இது கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000 கேட்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செவர்லட் பீட்டு டீசல். ஓகே, டீசல் 2000
13 மாடல் ஒரே ஓனர் 90,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. எல்எஸ் உங்களுக்கு இது கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 290 சொல்லியிருக்காங்க. கேஷ்லாம் ரேட் நெகோஷியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோ ரேஞ்சில் இது ஒரு கார் இருக்காக்கா சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10. ஓகே இது வந்து 2012 மாடல் பெட்ரோல் செகண்ட் ஓனர். இது வந்து ஆஸ்ட்ரா. ஆஸ்ட்ரானா உங்களுக்கு ஸ்டேரிங்லயும் இந்த பேசஞ்சர் இருக்காங்களே டிரைவர் பக்கத்துல அவங்களுக்கும் ஒரு ரெண்டு ஏர் பேக் வந்துடும். ஓகே ஏர் பேக் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். கிலோமீட்டர்ஸ் வெறும் 57,000 தான் ஓடி இருக்கு. கோட்டிங் பிரைஸ் 365 கேக்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே i10ல இன்னும் நம்ம கிட்ட கம்மி ரேஞ்சும் இருக்கு. 2011 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் 36,000 தான் ரன் ஆயிருக்கு. 3 lakhs ரேஞ்ச்ல கேக்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம். 3 lakhsல தான். ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ. அதுலயே கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்தது இல்லைங்களா ஆஸ்பயர்ன்னு சொல்லிட்டு நியூ ஷேப் அதுதான் இந்த வண்டி. 2016 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெர்ஷன். உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 74,000 தான் ஓடி இருக்கு. இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 460 கேக்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது 5-seater தான். ஓகே இதுக்கா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் ஆமியோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனு 2016-17 மாடலு. ஓகே பெட்ரோல் வெர்ஷனு சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 சொல்லியிருக்காங்க. பேசினா நம்ம ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிகோ ஆஸ்பயர் பெட்ரோல் பார்த்தோம் இல்லைங்களா. ஆமா இப்போ அதே இதில் ஆஸ்பயர் வந்து டீசலும் இருக்கு. அது பார்த்துடலாம். ஸோ இது எப்போக்கா என்ன வருஷம் இது பாத்தீங்கன்னா 2017 மாடல். ஓகே சிங்கிள் ஓனர். எவ்வளவுக்கு இது வந்து டைட்டானியம் ஆப்ஷன் அதாவது டாப் எண்ட் மாடல் இது உங்களுக்கு. ஓ அதுலயே. ஆமா இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் 17 மாடல். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 80,000 ரன் ஆயிருக்கு. ஓகே 625 கேக்குறாங்க. ஓகே 625 இதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். நெகோஷியேட் பண்ணிக்கலாம். 6.5 கொடுக்க போறது இல்ல. பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. டீசல் வெர்ஷன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடா ஹோண்டா சிட்டி ஹோண்டா அமேஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே கவர் பண்ண முடியாது. இது என்னதுக்கா ஆமியோ டீசல். ஆமியோ டீசல் இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆமியோ பெட்ரோல். இது ஆமியோ டீசல். ஸோ இது எவ்வளோ கவர்ஸ்? இது வந்து 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ஹைலைன். ஓகே டீசல் ஹைலைன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அலாய்டு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஒரே ஓனர் தான் ஓல்ஸ் வேகன் ஆமியோ டீசல். ஓகே ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் 61,000 தான் ஓடி இருக்கு. ஆரம்பது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபைனல் பண்ணி ரேட் நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ். ஓகே ஜாஸ் VX அதாவது டாப் எண்ட் மாடல் தான். ஓகே பெட்ரோல் வெர்ஷன் 2015 மாடல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. 24,000 தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. இதில் அலாய்டு டுவல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும். சீட் கம்ஃபர்ட் ஜோன்லாம் நல்லா இருக்கும் ஜாஸ்ல. ஓகே ஆஹா இது உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் 570 கேக்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. I won't stop till I hear him say ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எஸ்யூவி நம்ம ஃபார்ச்சுனர் டைப் ஆஃப் கார்ஸ்லாம் எப்பவுமே நிறைய நிறைய கிடைக்குமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அக்கா கிட்ட கேட்கலாம். அக்கா அப்படியே சொல்லுங்கக்கா என்ன நல்லா இப்போ இங்கே இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 ஃபார்ச்சுனர் டூ வீலர் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர்ஸ் வெறும் 29,000. இது கலரும் நல்லா மெஜஸ்டிக்காக இருக்கும். எல்லாருமே பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி தான் நிறைய ஃபார்ச்சுனர்னா இது வந்து மெஜஸ்டிக்கான கலர் சில்வர் கலரு. இவங்க இங்க கோட் பண்ணிருக்க ரேட் பாத்தீங்கன்னா 33 கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரேட் பண்ணி முடிக்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த வண்டி பத்தி சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 ஒரே ஓனர் ஃபார்ச்சுனர் ஆட்டோமேட்டிக் டூ வீல் டிரைவ். 31,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஓகே சூப்பர். இது வந்து கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 ரூபா கேக்குறாங்க. இதுவும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்த மாடலுக்கா. ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சோ இத பத்தி கேக்கலாம்க்கா சொல்லுங்க. இந்த வண்டியும் டொயோட்டா ஃபார்ச்சுனர் 2017 மாடல் செகண்ட் ஓனர். 87,000 ஓடி இருக்கு. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டூ வீல் டிரைவ். ஓகே இது வந்து கோட்டிங் பிரைஸ் 27. இதுவும் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபார்ச்சுனர் எக்ஸ்யூவி ஸ்கார்பியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாடர்ன் காஸ்ல எப்பவுமே நிறைய இருக்கும். கஸ்டமர்ஸ் நிறைய வாங்குறாங்க நம்ம கிட்ட. சோ அந்த வண்டி பிராண்டடான வண்டிங்களா நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அங்கே இன்னும் நிறைய நிறைய இருக்குது. ஸோ சில மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணலாம், டைரெக்டாக கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுவாக்கா
இது பாத்தீங்கன்னா இனோவா கிரஸ்டா. ஓகே, கிரஸ்டா 2017 மாடல் இல்ல V வேரியன்ட். ஓகே, மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 65,000 தான் ரன் ஆயிருக்கு. இது அவங்க கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 lakhs கோட் பண்ணிருக்காங்க. பேசினா பிரைஸ் நெகோசியேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த வண்டி இனோவா கிரஸ்டா தான். இது 2016 மாடல், சிங்கிள் ஓனர், 85,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு உங்களுக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். 18.5 கோட் பண்ணிருக்காங்க. இதுவும் பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது கோட்டிங் பிரைஸ் தான் நான் சொல்றது. நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓனர்ட்ட வந்து வாங்குறதா இல்ல எல்லாமே கான்டாக்ட்ஸ் மூலமா வர்றதுதான். நமக்கு நிறைய கார்ஸ் வச்சிருக்காங்க பா, உள்ள கூட இன்னும் நிறைய இருக்கு, நம்ம பாத்துறோம். சோ இது என்னதுக்கா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி பஜரோ ஸ்போர்ட்ஸ். ஓ, இது வந்து ஆட்டோமேடிக் டிரான்ஸ்மிஷன். சைடுல அந்த பஜரோ போட்டுருக்காங்க பிரா, பெருசா. இது வந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் ட்ரக்கிங் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4-wheel டிரைவ் இது. ஓகே, ஆஹா. இது 2015 மாடல், 61,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. அவங்க வந்து இது வந்து 15 lakhs ரேஞ்சில இது பண்றாங்க. ஓகே, 15 lakhs. நெக்ஸ்ட் கா, இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா MU7. MU7. ஓகே, இசுசுன்னு சொல்வாங்க MU7. இது 2018-19 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓ, ஒரே ஓனர் தான். ஆட்டோமேட்டிக்கா 2-wheel டிரைவ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. ஓகே, கோட்டிங் பிரைஸ் 23 lakhs சொல்லிருக்காங்க. 23 lakhs பிரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து இன்னும் 60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 60 சர்வீஸ் இருக்கா இன்னும்? ஏன்னா 120,000 வரைக்கும் சர்வீஸ் பேக் அவங்களே போட்டாங்க. ஓகே, சோ இப்ப 60 தான் ஓடி இருக்கு, இன்னொரு 60,000க்கு நீங்க சர்வீஸ் பேக் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நீங்க பே அப்படி பண்ண வேண்டாம். சோ இன்னும் 60,000 வச்சுல சர்வீஸ் வேற நமக்கு இருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாத்து கூட வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாத்துமே அந்த மாதிரி இருக்குமா, இன் கேஸ் டைரக்டா வராங்கன்னா பார்த்து அவங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் அதுல போட்டிருக்கிற பிரைஸ் கோட்டிங் பிரைஸ் தான், நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய SUVs பார்க்க போறோம் அக்கா. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017. ஓகே, மாருதி விட்டாரா பிரீசா. இது LDA ஆப்ஷனல். ஓ, அதாவது டியூல் ஏர் பேக் வந்துரும், ஃப்ரண்ட்ல ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துரும். ஓகே, சிங்கிள் ஓனர் தான். 29,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஓ, 775 சொல்லிருக்காங்க பிரைஸ். பேசினா ரேட் ஏதாவது நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸும் பண்ணி தரோம். ஓகே, ஃபைனான்ஸும் பண்ணி தரோம். எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் கூட இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்கு. ஓகே, மாடல் வந்து 2012 க்கு மேல என்ன வண்டிக்கு வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா Hyundai Creta டீசல் ஆட்டோமேட்டிக், சிங்கிள் ஓனர், 2016 மாடல். ஓகே, இதுல வந்து SX, அதாவது டியூல் ஏர் பேக், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி சென்டர் லாக், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும். ஓகே, சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் 97 ஓடி இருக்கு. கோட்டிங் பிரைஸ் 10-50 கேக்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி எர்டிகா. எர்டிகா, ஓகே, VDA, அதாவது டீசல், 2017 மாடல், ஒரே ஓனர். இது வந்து 77,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஹைபிரிட் என்ஜின். இது உங்களுக்கு ஹைபிரிட். இந்த VDA-ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஏர் பேக் ஆப்ஷன்லாம் வராது. இந்த வண்டியில டுவல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில ABS கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க, ஹைபிரிட் என்ஜின். இது வந்து உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8-40 கேக்குறாங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ அக்கா சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ S10 டாப் எண்ட் மாடல், 2016 சிங்கிள் ஓனர், 138 ஓடி இருக்கு. இது உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. அவங்க கோட் பண்ணிருக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 10-50. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம். எல்லா வண்டியுமே பிரைஸ் வந்து பிக்ஸட் கிடையாது. ஓகே, ஐட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்ல என்ன விட ஐட்டா தெரியுது அக்கா சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு எண்டோவர் ஆட்டோமேட்டிக், 2017 மாடல், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கிறது 1,17,000. கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 lakhs கேக்குறாங்க. பிரைஸ் நெகோஷியபிள் தான். நியூ ஷேப் எண்டோ வருது, டீசல். ஓகே, சோ இதெல்லாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் 333. ஓ, அது கோல்டன் பிளேட்லயே போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, சோ எண்டோவர்ஸ்ல நிறைய மாடல் கிடைக்குமாக்கா? ஓல்ட் எண்டோவர் அங்க இருக்கு. இது நியூ ஷேப், ஓல்ட் எண்டோவர். அதையே நம்ம ஒரு வாட்டி போய் பாத்துருவோம். ஓல்ட் மாடல வச்சிருக்காங்களா? ஓகே, சோ அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஓல்ட் மாடல் அக்கா, அதை பத்தி சொல்லுங்க. அது நியூ எண்டோவர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது ஓல்ட் எண்டோவர். ஓகே, இது பாத்தீங்கன்னா 2012 மாடல், 2012 ஆட்டோமேட்டிக். இது ஆஹா செகண்ட் ஓனர், 1,11,000 ரன் ஆயிருக்கு. வண்டி பிராண்ட் நியூ, டயர்ஸ் உள்ள வண்டி, இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs கேக்குறாங்க.
அண்ட் தென் பேசினா ரேட் நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசி முடிக்கலாம். நாங்க எல்லாமே வந்து கமிஷன் பேசிஸ்ல தான். எந்த வண்டி நீங்க எடுத்தாலும் எங்களுக்கு 2% கமிஷன். அது செப்பரேட் வண்டி ரேட் செப்பரேட். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ச்சூனர், அதுக்கப்புறம் இது கூட பார்த்தோம்ல அங்க ஜீரோ அந்த கார்லாம் சொன்னாங்க. அண்ட் இனோவால வந்து ஓல்டு மாடல்லாம் கூட இருக்கு. அண்ட் எல்லாமே நம்ம தனித்தனியா கவர் பண்ண முடியாது, சில சிலதா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா இந்த மாடல் பத்தி சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி தான், மாண்டேரோ. ஓகே, டீசல் ஆட்டோமேட்டிக். 2011 தேர்ட் ஓனர். கிலோமீட்டர்ஸ் 124 ஓடி இருக்கு. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் இத பத்தி தெரிஞ்சவங்க, இத லைக் பண்றவங்க இந்த வண்டி விட மாட்டாங்க. மாண்டேரோ இருக்குன்னு தெரிஞ்சா இது தனியா ஒரு ஃபேன் பேஸ். பர்ட்டபிள் வண்டி இது. ஓகே, இந்த அளவுக்கு பாடி எல்லாம் வேற எந்த வண்டியிலயும் ஸ்ட்ராங் இருக்காது, அந்த அளவுக்கு வண்டி இருக்கும். இது கோட்டிங் பிரைஸ் 10 lakhs கேக்குறாங்க. நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம். சோ நெக்ஸ்ட் இதுக்கா இந்த வண்டி பாத்தீங்கன்னா மஹேந்திரா போலேரோ V6 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். 2020 மாடல், டீசல், சிங்கிள் ஓனர், வெறும் 13,900 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர்ஸ். இது உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் 10-50 சொல்லிருக்காங்க பாருங்க. அதுல இருந்து நம்ம பேசி நெகோஷியேட் பண்ணி 7 சீட்டர். சோ நெக்ஸ்ட் இன்னோவாக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2013 இனோவா. ஓகே, வி மாடல், சிங்கிள் ஓனர், 110 ஓடி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 13 lakhs கோட் பண்ணிருக்காங்க, பேசலாம்னு சொல்லிருக்காங்க. பேசலாம் அதுல இருந்து. சோ அங்க ஒரு டஸ்டர் இருந்துச்சுலக்கா அது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர். மெயினா இந்த என்ன 96 படத்துல இருந்து நிறைய பேர் வாங்குறாங்க சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மினி எஸ்யூவின்னு சொல்லுவாங்க இந்த வண்டிகள் எல்லாம். இது வந்து ரெனால்ட் டஸ்டர், RXL ஆப்ஷனல். இது RXL டீசல் தான், 2015 மாடல், ஒரே ஓனர், 60,000 ஓடி இருக்கு. உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6-30 கேக்குறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியேட் சொல்லிருக்காங்க. ஓகே, 5 சீட்டட் இந்த வண்டி. 5 சீட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியா ஓனர். நிறைய இடத்துல வந்து இது கிடைக்கவே கிடைக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்டாக்கா, டீசல் வேரியண்டா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி எஸ்யூவியா அக்கா, இதை பற்றி சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கியா சோனட் டீசல், ஆட்டோமேட்டிக் டீசல். ஓகே, நிறைய இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அதையும் நீங்க 5 சீட்டர். ஆனா சோனட் டீசல் ஆட்டோமேட்டிக். ஓ, ஆட்டோ. உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ்மே வந்துரும் உங்களுக்கு. சன்ரூஃப், அலாய்ஸ், ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. 5 சீட்டர். 2021 மாடல் இது. அப்ப கொஞ்சம் ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட். ஆமா, வெறும் கிலோமீட்டர்ஸ் வெறும் 7000 தான் ரன் ஆயிருக்கு. ஓ, ஓகே. 14-50 சொல்லிருக்காங்க, பிரைஸ் பேசிக்கலாம் சொல்லிருக்காங்க. இவங்க எல்லா வெரைட்டிலயும் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய கார்ஸ் வச்சிருக்காங்க அக்கா, சொல்லுங்க இத பத்தி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா ஃப்ளூடிக், டீசல் ஆட்டோமேட்டிக். ஓ, இது உங்களுக்கு டாப் எண்ட் மாடல், சன்ரூஃபோட வந்துரும் உங்களுக்கு டீசல் வெர்ஷன். 2019 மாடல், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர்ஸ் 55 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே கரண்ட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1275. இப்போ தி ரீசன் மாடல் ஆக. ஆமா, 2019. இது ஆன் ரோட் பிரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா 18 lakhs சம்திங் வருது இந்த வண்டி. ஓ, சூப்பர். இது நம்ம ரொம்ப ஃபைனல் பண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு 12.5 ரேஞ்சில ஃபைனல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லக்ஸுரிஸ் கார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி, மெர்சிடஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நிறைய கேட்க போகிறோம். ஸோ லக்ஸுரி கார்ஸும் எப்போவுமே இங்கே அவைலபிளாக இருக்குமாக்கா? என்ன வண்டி வேணாலும் நீங்கள் எனி டைம் கால் பண்ணுங்கள், அதாவது ஆஃபீஸ் டைமிங்கில் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இல்லைனா கூட இன்னும் கோடவுன்லேருந்து கூட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் சில கார்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணா கூட நீங்கள் விசிட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்க ஆடி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆடி Q7 2012 மாடல். ஓனர் வந்து தான் செகண்ட் ஓனர், பட் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 36,000 தான் ரன் ஆயிருக்கு. ஓகே, யூசேஜ் ரொம்ப கம்மியா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து 7 சீட்டட். 7 சீட்டட். கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25 கோட் பண்ணிருக்காங்க, பேசலாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே, சூப்பர். இல்ல டிவிலாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக மெர்சிடிஸ். மெர்சிடிஸ் பிடிக்காதவங்க மோஸ்ட்லி எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அக்கா நெக்ஸ்ட் இதை பற்றி சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ML 350, 5 சீட்டடு. 2012 மாடல், செகண்ட் ஓனர், 129 ஓடி இருக்கு வண்டி. ஆனால் உள்ள அவ்வளோ நீட்டாக இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. வண்டி கலர் ஒயிட்டு, வண்டி நம்பரும் 5757, ஃபேன்சி நம்பர் தான். ஃபேன்சி நம்பர். இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் 13-50 கேட்டிருக்காங்க, பேசினா ரேட் ஏதாவது நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ மெர்சிடிஸ்னாவே அந்த ஒரு செடான் டைப் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், சொல்லுங்கக்கா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா பென்ஸ்
C220 2011-12 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓனர் செகண்ட் ஓனர். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 71,000 தான் நன்னா இருக்கு. ஓகே. இது கார்ப்பரேட் மாடல், அதனால உங்களுக்கு சன்ரூஃப் மட்டும் வராது. ஓகே. மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இது கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 11 lakhs கேட்டிருக்காங்க. பேசினா ரேட் நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஏ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோடா அக்கா சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் சூப்பர். ஆமா, இது லக்ஸரி செக்மெண்ட்லயே அடங்கிடும் இந்த வண்டியும். ஓகே. இது செடான் டைப் தான். ஸ்கோடா சூப்பர் ஆட்டோமேடிக் டீசல் 2015 மாடல், சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 67,000 தான் ஓடி இருக்கு. இதுல எல்லா ஃபியூச்சர்ஸ்மே இருக்கு உங்களுக்கு. சன்ரூஃப்ல இருந்து ஏர் பேக்ஸ் எல்லாம் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக். இது உங்களுக்கு கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 16 lakhs கேக்குறாங்க. 16 lakh. ஓகே. So I'll keep hustling, you keep struggling, bitch I'm humbling, keep mumbling, I'll keep going. Okay, next பாத்தீங்கன்னா BMW அக்கா சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா BMW X6. ஓ X6. 2012 மாடல். ஓகே. செகண்ட் ஓனர். இது வந்து 1:33 ஓடி இருக்கு. ஓகே. கோட்டிங் பிரைஸ் வந்து 13.5 கேக்குறாங்க. பேசலாம்னு சொல்லிருக்காங்க. இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா PY ரெஜிஸ்ட்ரேஷன். ஓ பாண்டிச்சேரி. நாங்க மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்ஸோ அதர் இதுவோ எதுவுமே பண்ண மாட்டோம். இது PY ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா இது வந்து TN டாக்ஸ் எல்லாமே கட்டிட்டாங்க. ஓகே. டாக்ஸ் எல்லாம் பேய்டு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வெறும் நம்பர் மட்டும் வாங்கிக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்ல. I've seen a lot of people who don't know what thirst is. I've had a taste of evil and tried to cure the sickness. But I just keep my head down and focus. சரிக்கா, இப்போ இங்க இருக்க மாஸ்டர்ஸ் எப்படிக்கா? இந்த வண்டி முடிஞ்சிருச்சு. சேல் ஆயிடுச்சு. சேல் ஆயிடுச்சு. ஓகே. சோ இது என்ன மாடல்? இது வந்து 2015 செகண்ட் ஓனர். ஓ. கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 33 தான் ஓடி இருக்கு. ஓ. முடிஞ்சிருச்சு. E250 ஆ? E கிளாஸ். ஓகே. சோ யங் மாஸ்டர்ஸ் புடிச்ச கார் தான் இதா புடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இது இல்லாம இந்த மாஸ்டர்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க. நம்ம சிலர் தான் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால கார்ஸ் வந்து இங்கே முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இது இல்லாமல் இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்க குடோன்லேயே நிறைய இருக்கான். ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட நம்பர் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆல்சோ லோன் ப்ராசஸும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பேஸ் பண்ணி கிடைக்கும். அது பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2.6 நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே 2-3 lakhலாம் உங்களுக்கு காசு கிடைக்குமா? ஸோ அது அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஸோ அது எப்படின்னு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாங்கள் திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஏமா. பை. We love cars, that is second cars. First one.